இந்த வீடியோவில் கை உயரம் எடுக்கிறது எப்படி, அடுத்தது சுற்றளவு வைக்கிறது, ஆழம் எடுத்து தைக்கிறது எப்படின்றத பற்றி பார்ப்போம். இதில் ஷோல்டர் அளவு 2.5 இருக்குது. 2 இன்ச்சு அப்படி இல்லைனா 2.5 இன்ச்சு வச்சாக்கா போதும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், 2.5க்கு இங்கே மார்க் பண்ணிக்குவோம். மீதி இருக்கிறது இதுலேருந்து கையுடைய உயரமாக எடுத்துக்கணும். இதிலேருந்து ப்ளஸ் பண்ணி நம்ம கை உயரத்துக்கு வச்சுக்கணும். இப்போ கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம கை உயரம் எடுத்திருந்தோம், அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். இப்போ கை உயரம் எடுத்தாச்சு, கை சுற்றளவு எடுக்கணும். இந்த ஹாம்கோல் இங்கே ஜாயிண்ட் இருக்குல்ல, இதிலேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக உள்ள எடுத்தெடுக்கணும். இப்படி கிராஸில் எடுத்தோம்னாக்கா அப்போ நமக்கு சுற்றளவு அதிகமாகும். கீழே இறக்கி எடுக்கும்போது கை சுற்றளவு சின்னதாக இருக்கும், அதனால் இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் இப்படி எடுத்துக்கணும். இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி வைக்கணும். இப்போ கை சுற்றளவு கிடச்சிருச்சு. அடுத்தது இந்த உயரத்துலேருந்து இங்கேருந்து 3.5 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, இதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ இதிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு, இங்கேருந்து 1 இன்ச் அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த கோடு எப்படி தொட்ட மாதிரி இப்படியே வந்து இப்படி முடிச்சிடணும். கை வரைகிற ஷேப்பு இந்த அளவுக்கு இப்படி எடுத்திங்கனாக்கா தச்சு போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கை எப்பயுமே இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுட்டு இந்த மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த எதிர் சைடில் ஒன்று வெட்டு பாகமாக இருக்கும், இன்னொன்று மடிப்பு பாகமாக இருக்கும். இது இந்த இடத்துல நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். நம்ம சைடு வைக்கும்போது 4 பீஸுமே இந்த இடத்துல மடிப்பு பக்கமாக இருக்கணும். அப்போ தான் கையில் நமக்கு சென்டரில் ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வெட்டு பாகத்தை வச்சிட்டிங்கனாக்கா இங்கே சென்டரில் உங்களுக்கு இந்த ஷோல்டருக்கு நேராக இந்த இடத்துல ஜாயிண்ட் வந்துடும். அதனால் மடிப்பு பாகத்தை வச்சு கட் பண்ணும்போது தச்சு போட்டோம்னா அழகாக இருக்கும். ஷோல்டருக்கு நேராக இந்த இடத்துல ஒரு ஹர்கட் பண்ணிக்கிறோம். மடிச்சு தைக்கிறதுக்காக இங்கே 1/4 இன்ச்சுக்கு இதில் ஒரு ஹர்கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இந்த பீஸை அப்படியே ரெண்டாக இப்படி பிரித்து போடணும். பிரித்து போட்டதுக்கப்புறமா ஆழம் எடுக்கிறது இந்த சைடில் வேணாலும் எடுக்கலாம், இந்த சைடில் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு சைடில் மட்டும்தான் எடுக்கணும். இந்த சைடில் எடுத்துட்டோம்னா இந்த சைடு எடுக்கக்கூடாது, இந்த சைடில் எடுத்துட்டோம் அப்படின்னும் போது இந்த சைடு எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் சைடில் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆழம் எடுக்கும்போது எந்த சைடில் வேணாலும் எடுக்கலாம், ஆனால் ஏதாச்சும் ஒரு சைடில் மட்டும் ஆழம் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றளவுக்கு தவிர்த்து அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு மட்டும் இப்படி ஒரு புள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு இதிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு அதே மாதிரி இங்கே அர்க்கட் பண்ணிக்கிறோம்ல, அதுலேருந்து 1 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி புள்ளி வச்சுக்கணும். இதிலேருந்து 1/4 இன்ச் அளவுக்கு புள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம ஆழம் எடுக்கணும். இதில் ஒரு அர்க்கட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஆழம் எடுத்த பக்கம்ன்றது நமக்கு ஈஸியாக தெரியும். தைக்கும்போது மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ நம்ம அர்க்கட் பண்ணியிருக்கிறோம். எடுக்கும்போதே உங்களுக்கு இப்படி மேடாக உள்ள பக்கம், அதே மாதிரி இதில் வரும்போது மேடாக உள்ள பக்கம் இப்படி வச்சுக்கணும். இந்த இடத்துல இப்படி மடிச்சு வச்சிடுறோம். இப்போ இதில் ஆழம் எடுத்த பக்கம் இந்த சைடில் வந்துருச்சுது. அதே மாதிரி அடுத்த பீஸ் தைக்கும்போது இப்போ இதில் மேடாக உள்ளது இருக்குதா, அதே மாதிரி அடுத்தது எடுக்கும்போதும் மேடாக உள்ள பக்கமாகவே எடுத்துக்கணும். இப்போ தைச்சதுக்கப்புறமா இந்த மடிச்சு வச்சது உள் பக்கம் போயிடுவோம். நம்ம இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணிவிடுவோம். அப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க,
ஆணை எடுத்தது ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் எடுத்தது இங்கே ரைட் சைடில் வரா மாதிரி இருக்கணும். இது ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம தைப்போம், அப்போ இது ரைட் சைடில் வரா மாதிரி இருக்கும். இதில் இப்படி எடுத்துருந்தோமா, அதே மாதிரி இது மடித்து தைக்கும்போது இப்படி உள் பக்கம் இது போயிடும். இப்போ இந்த சைடில் ஆணை எடுத்தது இந்த சைடு லெஃப்ட்டுக்கும், இதில் ரைட் சைடில் இந்த இடத்துல ஆணை எடுத்தது ரைட் சைட்லேயும் வரா மாதிரி வச்சு தைக்கும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது, கை மாறாமல் இருக்கும் ஆணை எடுத்தது. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறது. கை வெட்டுறதுலேயும் ஆழம் எடுக்கிறதுலையும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், கிளியர் பண்ணி விடுறேன்.